உங்களுக்கு மீட்பவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். கிறிஸ்மஸ் வரப்போகிறது. இப்பொழுது தொடர்ந்து கிறிஸ்மஸ் செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக நானும் கிறிஸ்மஸ், அதாவது கிறிஸ்துவின் பிறப்பை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க ஆசைப்படுகிறேன். எப்பொழுது நாம் ஒரு பிரபலம், உலக பிரபலம், இப்போ காந்தியடிகளை எடுத்துக்கொண்டால் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். அவர் இறக்கும் வரை செய்த காரியங்கள் என்ன என்று தெரிந்த பிறகு தான் அவருடைய பிறப்பு தினத்தை கொண்டாடுகிறோம். பிறந்த உடனே யாரும் பிறப்பு கொண்டாட மாட்டார்கள். இப்போ காந்தியடிகளை பொறுத்தளவில் அவர் வந்து இந்தியாவையே அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்டெடுத்த ஒரு மீட்பர்னு நாம் கொள்ளலாம். அவருடைய அந்த மீட்பு செயல்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான், அவர் மீட்டெடுத்தார் என்று தெரிந்த பிறகுதான் அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அதே மாதிரி எந்தெந்த பிரபலங்கள் தனது வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டார்களோ அவர்களுக்கு நாம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம், மரண தினத்தை நாம் அனுசரிக்கிறோம். இதே ஒரு லைனில் பார்த்தால் இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருந்து மனுஷனாக பிறந்து மக்களை அவர் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். அது ஒரு பெரிய காரியம். இது நிமித்தமாக அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தளவிலே என்றைக்கு அவர் பிறந்தார் என்பது வேதத்திலும் எங்கும் சொல்லப்படவில்லை. அவர் மரித்ததை துல்லியமாக கணித்த வேதமாகியும் சரி, வேத பண்டிகர்களாகியும் சரி, யாராகும் சரி, பிதாவாகிய தேவன் அவர் பிறந்த தினத்தை நமக்கு சொல்லாமலேயே மூடிவிட்டார். அவர் உயிர் வாழ்ந்த காலத்திலும் அவர் பிறந்த தினத்தை அவரோடு இருந்த சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து யாரும் அறிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் இன்று December 25 கொண்டாடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்பாக என்ன சொல்லுகிறோம் என்றால் எல்லோரும் ஒரு பிறந்த தின விழா, மற்ற விழா என்று மற்ற மதத்தினர், மற்ற அமைப்பினர்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது கிறிஸ்தவர்கள் ஏதாவது இந்த கிறிஸ்துவின் பிறப்பை செலிப்ரேட் பண்ணலாம், நிச்சயமாக பண்ணலாம், அது பண்ண வேண்டிய ஒன்று என்றாலும் என்றைக்கு என்ற கேள்வி வரும் பொழுது சரிய துல்லியமாக அந்த தேதியை நமக்கு குறிப்பிட முடியவில்லை. ஆனாலும் அவருடைய பிறப்பை நாம் அனுசரிக்கும்படியாக இந்த ஒரு பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். இனி கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நாம் சொல்லும் பொழுது அவரை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகாக கடந்து போகலாம். மத்தேயு 1:21 இப்படி சொல்லுகிறது, அவள், அதாவது கன்னிமரியாள், ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சி பரப்போம். இயேசு கிறிஸ்து, இயேசுங்கிறது பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர் என்று நமக்கு தெளிவாகிறது. இந்த இயேசு என்ற பெயர் அவருக்கு தேவனாலேயே சூட்டப்பட்டது, அவருடைய தந்தையினாலேயே அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அது. அடுத்தது இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்பீர்களையா, மத்தேயு 1:23, அவன், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கர்த்தராகிய ஆண்டவர் இப்போ ஒரு கன்னியின் மையத்திலே குழந்தையாக பிறக்க போகிறார். அவருடைய பெயர் நீங்கள் இம்மானுவேல் என்று சூடுங்கள். ஏனென்றால் அவர் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட வருவார், உங்களோடு கூட வந்து உங்களை வழிநடத்துவார், உங்களுக்கு ஆலோசனை சொல்வார், என்னதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அவ்வளவும் செய்வார் என்று அந்த கனவில் அவன் சொல்லுகிறான். இங்கு பார்க்க வேண்டும், மறு மதத்தினரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆண்டவரை தேடி எங்கெங்கெல்லாமோ போகிறார்கள், அநேக மலைகளில் ஏறுகிறார்கள், ஃப்ளைட்ல ஏறி போய் ஆண்டவருடைய தரிசனம் உள்ள இடங்களை பார்க்கிறார்கள், எவ்வளவோ கஷ்டப்பட்டு போய் ஒவ்வொரு ஆண்டவரையும் தேடி ஒவ்வொரு அவரவர் கடவுளை தேடுகிறார்கள். ஆனால் நமக்கோ கடவுள் நம்மை தேடி வருகிறார். அதுதான் இந்த பெயருள்ள மகத்துவம். நீங்கள் எங்கும் தேடி போக வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு ஆண்டவரே என்று நீங்கள் உண்மையிலே அவரை விசுவாசிப்பீர்களே ஆனால் அவர் உங்களை தேடி வருகிறார். நீங்கள் தேடி போக வேண்டிய தேவையே இல்லை. இது கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியமாகும். இனி ஒரு நபரை பற்றி நான் சொல்லுகிறேன், அதாவது எருசலேம் தேவாலயத்தில் சிமியோன் என்று ஒரு வயதான மனிதர் இருந்தார். அவர் தேவனோடு மிகுந்த பக்தி உடையவர். அவர் சொல்ல அந்த இயேசு குழந்தையாக அங்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது, விருத்த சேதனத்திற்காக அங்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது,
அவர் அந்த குழந்தையை கையில் எடுத்து சொன்னதை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அதிலிருந்து ஒரு உண்மை வெளிப்படும். அவரை தன் கைகளில் ஏந்தி, இயேசு அந்த குழந்தையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனே இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதியர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு மகிமையாகவும் தேவரே தகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணினோம். உம்முடைய ரட்சணியத்தின் கண்கண்டது நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரட்சணியம், அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான அந்த குழந்தை எதையெல்லாம் செய்கிறது என்று சொல்ல, புறஜாதியாருக்கு பிரகாசிக்கிற ஒளி. இது எங்கு சொல்லப்பட்டது என்றால், யூதர்களுக்கு அந்த புறஜாதியர்களை தங்களோடு சேர்த்துக் கொள்வதற்கு இஷ்டமே கிடையாது, இன்று கிடையாது. அந்த மாதிரியான சமயத்தில் யூதருடைய ஆலயத்தில் வைத்து அவன் சொல்லுகிறான், புறஜாதியர்களுக்கு எப்படி யூதர்களுக்கு வழிகாட்டுகிறாரோ, எப்படி யூதர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி எப்படி நடக்க வேண்டும் என்று அவர்களை சரியான பாதையில் நடத்துகிறாரோ, நீதியான பாதையில் நடத்துகிறாரோ, அதே மாதிரியான ஒளி புறஜாதிகளுக்கும் பிரகாசிக்கும், அதை செய்யக்கூடியதாக இந்த குழந்தை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒருவருக்கும் புரியவில்லை அவர் என்ன சொல்லுகிறார் என்று. சொன்னவருக்கே புரிந்ததோ அதுவும் தெரியவில்லை, தேவனுடைய ஆவியினாலே அவர் பேசப்பட்ட வார்த்தைகள். இன்னொன்று, இஸ்ரவேலுக்கு மகிமை. இஸ்ரவேலுக்கு மகிமையாக ஏன் இருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக பிறந்தார், அவர் வழியாக ரட்சிப்பு எல்லா ஜனத்துக்கும் வருகிறது. அப்போ யூதர்களுடைய தேவனுடைய ஜனங்கள் வழியாக அந்த ரட்சிப்பு வரும்போது அந்த தேவனுடைய ஜனங்கள் யூதர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவர்களெல்லாம் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் மூலமாக வருகிறது. ஆகையினால் அந்த மகிமை அவர்களுக்கு தான் சாரும். புறஜாதிகளுக்கு வரக்கூடிய ஒளி யூதர்களுடைய மூலமாக வரக்கூடிய ரட்சிப்பாக இருக்கிறது என்று நாம் பின்னாலேயே வாசித்து பார்க்கலாம். அது இனி புறஜாதிகளுக்கு வருகிற அந்த ஒளி என்பதை யோவான் 1:4-5 வசனங்களில் வாசிக்கலாம். 1:4-5 யோவான், அவனுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இங்கு இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய கிரியைகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சாத்தானுடைய நியமங்களை பற்றி இருள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே சாத்தானுடைய கொள்கைகளையும் சாத்தானுடைய நடவடிக்கைகளையும் அவனுடைய காரியங்களையும் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இயேசு வாழ்ந்த காலத்திலே யோவான் அந்த சாத்தான் அந்த உலகத்திற்கு அதிபதியாக தன்னை ஆக்கி கொண்டான். அது அந்த ஆளுகையை ஆதாமே அவனுக்கு ஆரவார்த்து கொடுத்தான். அவன் பாவம் செய்ததினால் இவன் பாவத்திற்கு அடிமையானான். ரோமர் 6:16 சொல்லி இருப்பது போல அவன் எதற்கு அடிமையாகிறானோ அதற்கே அவன் அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். அந்த வகையில் அவன் சாத்தானுக்கு அடிமை, மனித குலமே அடிமைப்பட்டு போனது. அவன் லோகாதிபதியாக இருந்தான். இந்த சாத்தான் சிலுவையிலேயே தோற்கடிக்கப்பட்டான். ஆகையால் இந்த இருளிலிருந்து உங்களுக்கு ஒளி வருகிறது என்றால், அவனுடைய பார்வையிலும் அவன் உலகத்தை இருளாக்கி கொண்டிருந்தான். ஆனால் இந்த இயேசு வந்து அந்த இருளில் இருந்து அந்த இருள் அவரை விட்டு விலகி போகும்படியாகவும் அந்த அவரை நேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் ஒளியாகவும் இருந்தார். அதாவது என்ன உண்மை என்கிறதே அவன் குருடாக்கி வைத்திருந்தான். அவன் மனிதர்களையும் அவனை சார்ந்திருந்தவர்களையும் உண்மை என்ன, சத்தியம் என்ன என்பதை அறிய முடியாமல் செய்திருந்தான். இந்த ஒளி சத்தியத்தை வெளிப்படுத்தியது. சத்தியம் வெளிப்பட்ட பொழுது எல்லாமே அந்த ஜனங்களுக்கு நீதியும் நேர்மையும் நீதியுமாங்களாகிவிட்டார். நீதி நேர்மை என்ன உண்டோ அவ்வளவும் அவர்களுக்கு வந்து கிடைத்தது. அந்த இருளானது அவைகளையெல்லாம் அடைத்திருந்தது. அதை எடுத்து விட்டு அது அதிலிருந்து நீக்கி ஒவ்வொருவரு விசுவாசியும் நீதி பெறுவதற்கான காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக இந்த நீதி பிரகாசித்தது, இந்த ஒளி பிரகாசித்தது. இனி இஸ்ரவேலின் மகிமை நான் சொன்னேன். இஸ்ரவேலிலிருந்து ரட்சிப்பு வந்ததினால் அது அவர்களுக்கே மகிமை. அடுத்ததாக இந்த ஏன் December 25 அநேக காரணங்கள் சொல்லப்படுவதை கேட்கிறேன். சூரிய கடவுளுக்கு நடந்தது, மன்னன் கான்ஸ்டன்டைன், அநேக காரியங்களை நான் வாசித்திருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விவிலியத்தில், அதாவது ரோமன் கத்தலிக்ஸ் ஜனங்கள் வைத்திருக்கக்கூடிய பைபிளிலே, 1 மக்கபெயர் 4:4
36 58 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிறியர்கள், சிறிய ராஜ்யர்கள் வந்து, ராஜ்யத்தார் வந்து அவர்களுக்கு பொருள் வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த எருசலேம் கோயிலை கோவில வந்து முற்றுகை போட்டு அங்கிருந்து எல்லா கோல்டு அந்த மற்றும் விலை உயரம் பெற்ற ஆயுதங்களை எடுப்பதற்கான திட்டத்தோடு அங்கே வந்து அதை பிடித்து கொண்டார்கள். அதில் ஆனால் தேவனுடைய செயலாக அவர்களுக்கு அங்கிருந்து எதுவும் கிடைக்கவில்லை. அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்காக அந்த மக்கபேஸ் வந்து அவர்களுடைய தலைமையில், யூதா மக்கபேஸ் தலைமையிலே அந்த படைகள் அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்த எல்லா சீரியர்களையும் விரட்டி அடித்து விட்டு அவர்களை எல்லாம் சுத்திகரித்தார்கள். ஆலயத்தை சுத்திகரித்தது மட்டுமின்றி அங்கு எப்பொழுது அந்த சிறியர்களோ அதுக்கு முன்னால் தேவாலயத்தை விட்டு யூதர்கள் போன பொழுதே அந்த விளக்கு எரிவது நின்று போனது. அது ஒரு கட்டளை. அந்த விளக்கு இருக்க குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. இந்த சுத்திகரிப்பு முடிந்ததும் அந்த குத்து விளக்கை ஏற்றினார்கள். அதில் ஒரு அதிசயம் நடந்தது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கும். அங்கு இருந்தது ஒரு பாட்டில் தான், அந்த இருந்த எண்ணெய் ஒரு நாள் அந்த விளக்கு எரிவதற்கு தான் போதுமானதாக இருந்தது. அந்த எண்ணெய் தயாரிக்கப்படும் நாள் வரைக்கும் அந்த ஒரு நாளுக்கு போதுமான எண்ணெய் அந்த 7-8 நாள்களுக்கு அந்த விளக்கை எரிய வைத்தது. இதை ஒரு அதிசயமாக சொல்வார்கள். இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தது டிசம்பர் 15. இதை ஹனுக்கா என்று அங்கு சொல்லப்படும் அந்த யூதர்கள் சொல்லுவார்கள். அது அந்த வேதத்தில், அந்த புத்தகத்தில், இந்த மக்கபேயர் 1 மக்கபேயர் நான் சொன்ன அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றிய ஒரே ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும் யோவானில் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 10:22, பின்பு எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரி காலமாக இருந்தது. இவ்வளவுதான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்து இந்த நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த வேதாகமத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ். இதையே அவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பு தினமாக எடுத்திருக்கலாம் என்று ஒரு, இது ஒரு நம்பக்கூடிய காரியமாகவும், இது ஒரு தேவ ஒரு நம்ம அது கிறிஸ்தவத்தை சார்ந்ததாகவும் இருப்பதாக நாம் காண்கிறோம். வேதத்தில் படிக்கும் பொழுது, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரெண்டு மீப்பர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஒரு மீப்பர் மோசே, அவர் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்தார். இன்னொரு மீட்பர் ஜனங்களை சாத்தானுக்கு அடிமையாக, பாவத்திற்கு அடிமையாக இருந்தவர்களை மீட்டு கொண்டார். இந்த இரண்டு மீட்பர்களும் தேவனுடைய சித்தப்படி செயல்பட்டதினால் சாத்தான் அவர்களை வரவிடாமல் தடுப்பதற்கு எல்லா காரியங்களையும் செய்தான். நீங்க மோசையின் விஷயத்தை பற்றி நான் பேசுவோமானால், ஏசாயா 52:3-4 இப்படி சொல்லுகிறது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பூர்வத்தில் என்றான் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசீரியனும், அதாவது அந்த சமயத்தில் இருந்த அந்த எகிப்தை பிடித்து ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அசீரியன், அந்த அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அவர்கள் அடிமையாகி போனார்கள்? அந்த அசிரிய ராஜாக்கள் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை பிடிக்குமாறு, இஸ்ரேவேல் எப்படி போய் சேர்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஆண்டவராகிய கர்த்தர் தான் படைத்த அந்த ஆதி மனிதன் எப்பொழுது சாத்தானால் அடிமையாக்கப்பட்டு விட்டானோ, அவனுக்கு அடிமையாகி போனதினால் தேவன் தனக்கென்று ஒரு ஜனத்தை அவர் உருவாக்க சித்தமானார். ஒரு ஜனத்தை உருவாக்கி அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தில் இருந்து ஒரு மீட்பரை கொண்டு வந்து அதன் மூலமாக எப்படி சாத்தான் இவர்களை அடிமைப்படுத்தி கொண்டானோ, அந்த அடிமையிலிருந்து இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்காக அவர் செய்த அவருடைய திட்டம், அவருடைய சித்தத்தின் முதல் படியாக ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். அந்த ஆபிரகாமிலிருந்து வந்த கோத்திரங்கள்
இந்த ஆத்திர ஆபிரகாமை பற்றி அவர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். உன்னுடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போவார்கள், அவர்களுடைய ஜனங்கள் அல்லாத மற்ற ஒரு ராஜாவிடம் மற்ற ஒரு தேசத்தில் சிறைப்பட்டு போவார்கள், அங்கு அவர்கள் 400 வருஷம் அங்கு இருப்பார்கள். 400 வருஷத்திற்கு பிறகு அந்த கானானியன் தேசத்திற்கு, பாலுமோடும் தேசம் என்று சொல்லப்பட்ட தேசத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவன் சொல்லியிருப்பார். அதன் பிரகாரமாக அவரை அந்த இஸ்ரவேலர்களை அவர் அங்கு இஸ்ரவேலில் கொண்டு போய் சேர்த்தார். இஸ்ரவேலுக்கு போனது எத்தனை பேர்? முதலில் யோசேப்பு, அதன் பிறகு யாக்கோபு, யாக்கோபினுடைய பிள்ளைகள், அவருடைய மருமக்கள், அவருடைய குழந்தைகள், இவ்வளவு பேர் தான் எகிப்துக்கு போனார்கள். ஆனால் எகிப்தில் இருந்து 400 வருஷத்துக்கு பிறகு புறப்பட்டு வரும்பொழுது 600,000 ஆண்கள் புருஷர்கள் அதில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை அவர் அங்கு உருவாக்கி அந்த ராஜ்யத்தை எகிப்திலிருந்து இங்கு எடுத்து கொண்டு வந்து அந்த கானானியர்களுடைய ராஜ்யத்தில், அதாவது எபூசியர், கிர்காசியர், ஏத்தியர், கானானியர், இவர்களுடைய தேசத்தில் கொண்டு வருவதற்காக, மீட்டெடுத்து கொண்டு வருவதற்காக மோசே என்ற ஒருவரை அவர் தேர்ந்தெடுத்தார். நான் சொன்னவற்றை யாத்ராமம் 1:8-10 வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் தெரியும். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரர் ஜனங்கள் நம்மிலும் பெரியவர்களாகி நம்மிலும் ஏராளமானவர்களாகவும் பலத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் பெருகாதபடிக்கு, ஏனென்றால் என்னன்னா, ஒருவேளை ஒரு யுத்தம் உண்டாகுமானால், ஒரு அப்படி ஒரு யுத்தம் உண்டாகும் பொழுது இவர்கள் பெரிய ஜனங்கள், பெரிய ஜாதியாக இருப்பதினால் தம்முடைய எதிரிக்கு சாதகமாக இவர்கள் சென்று விடுவார்களே ஆனால் அவர்களை தோற்கடிப்பது, அவர்களுக்கு எதிராக நாம் போர் புரிவது கஷ்டமாக இருக்கும். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டாகுமானால் அவர்களும் நம்முடைய பகவர்களோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். என்ன உபாயம் பண்ணினார்? அந்த மருத்துவச்சிகளை எல்லாம் கூப்பிட்டு அந்த பெண்கள் இஸ்ரவேல் பெண்களுடைய கர்ப்பம் தரிக்கும் பொழுது அது ஆண் குழந்தையாக இருந்தால் தூக்கி நீங்கள் ஒன்றிய கொண்டு போடுங்கள், இல்லை என்றால் தூக்கி நதியிலே போட்டு விடுங்கள் என்று சொல், அந்த ஆண்களை குறைப்பதற்காக, அந்த ஆண் குழந்தைகள் பெறக்கூடாது, ஆண் சந்ததிகள் பெருகக்கூடாது என்பதற்கான வேலைகளை அவர் செய்தார். அப்போ எத்தனை குழந்தைகளை கொண்டிருப்பாங்க பாருங்க, அந்த எத்தனை வருஷம் இருந்த சமயத்தில் எத்தனை குழந்தைகள் அப்படி மறித்திருப்பார்கள். ஆனால் மோசே பிறந்த பொழுது அவனை அவர்கள் வெளியில் தெரியாமல் அடைத்து வைக்கிறார்கள், குழந்தையை. ஏன்னா அவன் ஆண் குழந்தைனால பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவங்க யார்ட்டையும் சொல்லலை, அவங்க ஒழித்து வச்சிருக்கா, எவ்வளோ நாள் தான் ஒழித்து வைக்க முடியும்? 3 ஒழித்து வைத்தார்கள். அதன் பிறகு அவளுக்கு முடியாது என்ற காரணத்தால் நீங்கள் யாத்திரா 1:2 வாசிப்பீர்களேனால் தெரியும். அவர்கள் ஒரு பெட்டி யார் இந்த குழந்தைக்கு பால் ஊட்டி அவனை பெரிய ஆளாக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இதே இப்படி நடப்பது எல்லாமே அதிகமாக இவளிடம் கொடுத்தாள். குழந்தை ஒரு 3-4 ஆன பொழுது பெரியவன் ஆனது போது என்று போடப்பட்டிருக்கிறது. குழந்தைக்கு விவரம் தெரிந்து பெரியவனான போது அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு பழையபடியும் பார்வோனின் மகளிடம் விட்டு விடுவார்கள். இது யாத்ராமம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, 10 அவன் அங்கு ராஜ குடும்பத்திலேயே பெரியவனாகிறான். ஆனால் காலம் வந்த பொழுது அவனுக்கு அங்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அவனால் அங்கு அவனுக்கு அவனுடைய சகோ இஸ்ரவேலர்கள் அவஸ்திப்படுவதை பார்க்க முடியாததினால் என்றால், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் இருந்த பதவியை விட்டு வந்தவன். ஆகையினால் அந்த காலகட்டத்திலே அவன் திரும்பவும் அங்கே போகிறதற்கு வருத்தப்படுகிறான். அதை ஆண்டவர் ஆனால் சம்மதிக்கவில்லை. நீ போய்த்தான் ஆக வேண்டும், நீ போய் எனக்கு நான் திட்டமிட்டபடி நீ போய் அவர்களை இழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். இந்த மீட்பர்
இந்த மாதிரியான காரியங்கள் வந்து அவனுடைய மீட்புக்கான ஊழியத்தை தர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அவ்வளவும் சாத்தானால் வந்தது. சாத்தானுக்கு நன்றாக தெரியும் எவ்வளவு நாள் அவர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர் அவ்வளவு நாள் அவனுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆதியாகமம் 3:15 அவர் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று. ஆனால் அவனுக்கு எப்படி அனுப்புவார், எங்கிருந்து வருவார், எப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமலேயே இருந்தது. ஆண்டவருடைய திட்டங்கள் இந்த ஒரு மீட்பர் விஷயத்தில் மட்டும் வெளியாகவில்லை. அவன் எத்தனை பேர் இந்த மாதிரி ஆண்டவருடைய அந்த மீட்புக்காக அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வரக்கூடிய மீட்பு மீட்பராக வந்ததினால் மோசேயையும் அவன் அவரை அந்த பணியை செய்ய விடாமல் தடுத்து அவனை கொன்று விடுவதற்காக அவன் முயற்சிகள் செய்தான். அந்த முயற்சியில் தான் அந்த குழந்தைகள் எல்லாம் ஆற்றில் போடப்பட்டன. எத்தனையோ ஆண் குழந்தைகள் பிறந்து அவள் மறித்து போயினான். ஆனால் அந்த மீட்பராகிய மோசே முயற்சினான். இன்னொரு மீட்பர் வந்து இயேசு கிறிஸ்து. அவர் அவருடைய நம் ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக வந்தவர். இவரையும் அவன் அவர்களுக்கு எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி ஒரு காரியம் செய்தார். இதற்கு ஏதுவாக நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், கிழக்கே இருந்து இயேசு பிறந்திருக்கிறதை அறிந்த சாஸ்திரிகள் கிழக்கே இருந்து தேவனுடைய வால் நட்சத்திரம் வழிகாட்டும்படி தேவன் அனுப்பி அந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமே வந்து சேர்ந்த பொழுது யூதாவின் ராஜாவாக பிறந்தவர் எப்படி மாட்டுத் தொழுவத்திலோ இல்லது வீட்டிலோ பிறந்திருப்பா, அவருடைய அரண்மனையில் அல்லவா இருக்க வேண்டும் என்று அவர் அந்த நட்சத்திரத்தை விட்டுவிட்டு தமது சுயபுத்தியிலே சாய்ந்து அந்த அரண்மனைக்கு சென்றார்கள். அங்கு போய் ஏரோதை கேட்ட பொழுது ஏரோது அவர்களுக்கு அவனும் இவர் வந்து யூதாவின் ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று அந்த சாஸ்திரிகள் சொன்னபோது அவனுக்கு பயம் உண்டாயிற்று. ஏனால் இவன் மிகவும் கஷ்டப்பட்டு எவ்வளவோ ரோமனுடைய கால் ஏழை பிடித்து இந்த பொசிஷனுக்கு வந்து அங்கே கால்பந்து அந்த தேசாதிபதியாக இருக்கிறான், இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு அதிபதியாக இருக்கிறான். இனி அவர்களுக்கு எதிராக ஒரு ராஜா புறப்படுகிறார் வந்துவிட்டார் என்று சொல்லும் பொழுது அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் பயமாக இருந்தது. ஆகவே அவன் அந்த சாஸ்திரிகளிடம் சொல்லி, நீங்கள் போய் பெத்லகேம் என்ற ஊரில் அவர் பிறப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் போய் பாருங்கள், திரும்பி வந்து என்னிடம் குழந்தை எங்கே இருக்கிறது என்று துல்லியமாக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். ஆனால் தேவதூதனால் எச்சரிக்கப்பட்ட அந்த சாஸ்திரிகள் அந்த ஆண்ட இயேசுவை தரிசித்த பிறகு அங்கிருந்து ஏரோதினம் வராமல் வேறு வழியில் தப்பி சென்று விடுகிறார்கள். இது தேவனால் நடந்தது. இதை அறிந்த ஏரோதுக்கு ஒரே கோபம், என்னடா இது, இப்போதான் வந்தார்கள், வந்தவர்களோட மூலமாக நாம் அந்த குழந்தையின் இருப்பிடத்தை அறிந்து கொள்ளலாம், அவனை கொன்று போடலாம், அப்படியானால் நமக்கு எதிராக ஒரு ராஜா வரமாட்டான் என்று நினைத்தோமே, தமக்கு எதிராக ஒரு சதி செய்துவிட்டு போய்விட்டார்களே என்ற கோபத்தினால் அவன் அங்கு எரிசு அந்த பெத்லகேமும் அதை சுற்றி உள்ள இடங்களில் உள்ள எல்லா சுற்றி உள்ள பிரதேசங்களில் உள்ள எல்லா குழந்தை ஆண் குழந்தைகளையும் 2 வயதுக்கு குறைந்த ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொன்று போட்டான். அது ஒரே எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் பாருங்கள். ஏனென்றால் இந்த கிழக்கே இருந்து போன சாஸ்திரிகள் அங்கே போய் சேருவதற்கு, அதாவது எருசலேம் போய் சேருவதற்கு குறைந்த 2 வருஷங்களாக ஆகியிருக்கும். அந்த சாஸ்திரிகளுடைய ஆப்கானிஸ்தான் இந்தியா அந்த பக்கத்தில் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது. இவர்கள் போய் சேடுவதற்கு எப்படியாவது 2 வருஷம் ஆகியிருக்கும். ஆகவே அவன் 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று போட்டான். இது சாத்தானுடைய 2வது முயற்சி. 2வது மீட்பரை அளிப்பதற்காக அவன் செய்த முயற்சி, இதிலேயும் அவன் வெற்றி பெறவில்லை. இப்படியாக சாத்தான் அந்த 2 மீட்பர்களையும் அளிக்க வேண்டும் என்ற முயற்சியில் அவன் தோற்று போகிறான். இயேசுவும் தப்பித்துக் கொள்கிறார், அதே மாதிரி மோசையும் தப்பித்துக் கொண்டான். அவரவருடைய வேலைகளை செய்கிறார்கள். இனி நாம் இப்பொழுது இன்று கிறிஸ்துமஸ் என்று செலிப்ரேட் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்தார், அவர் மறிக்கும் பொழுது, அவர் மறித்த பிறகு என்னென்ன அவர் நமக்கு செய்ய சொன்னார் என்பதை எல்லாம் நினைவு கூறும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நாம் அதை நினைவு கூற வேண்டும். அப்போதுதான் இவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த சிலுவையிலே ஏறி மறித்து சித்திரவதை அனுபவித்து இறந்த அந்த இயேசுவுக்கு கைமாறாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள், அவர் சொன்னவர்களையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். முதலாவதாக எல்லா நிறைய காரியங்களை சொல்லலாம், 1-2 காரியங்களை மட்டும் குறிப்பாக சொல்லுகிறேன்.
ரட்சிப்பு கிறிஸ்துவனால் மட்டுமே வருகிறது. அப்போஸ்தல 4:12 வசனத்தில் சொல்லப்பட்ட அவராலே என்று, இது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன சுலாக்கியம், உங்களுக்கு என்ன பெருமை, உங்களுக்கு என்ன மகிமை என்பதில் இருந்து வெளியாகும் பாருங்கள். அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளப்படவில்லை. இது எந்த மதத்தில் உள்ளவர்களாலும், எந்த பிரிவிலே உள்ளவர்களாலும், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு இது அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை நீங்கள் சார்ந்தவரை விசுவாசிப்பீர்களேயானால் அவராலே என்று வேறு ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லியிருப்பதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவானவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். ஆனாலும் ஒரு வசனத்தை சொல்கிறேன். அதாவது Romans 2:9-11 வாசிக்கிறேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற மனுஷனுடைய ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாபுரமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இந்த காரியங்கள் பாருங்கள், இங்கு சொல்லப்பட்டிருக்கிறவனுக்கு கிரேக்கரும் எவன் நன்மை செய்கிறானோ, இந்த நன்மை செய்கிறது வந்து உங்களுக்கு விசுவாசத்தின் மூலமாக வருகிற கிரியைகளை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ விசுவாசியாக இருப்பாயானால் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீ வந்து நற்கிரியைகளையே செய்கிறாய். அப்படி ஆனால் தான் விசுவாசியாகும். விசுவாசிக்கிறவன் நற்கிரியைகளை செய்யாமல் இருந்தால் அவனுடைய விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, தேவனுடைய நீதியை கிறிஸ்தவர்கள் இயேசுவின் இரத்தம் பாவங்களை சுத்திகரிக்கும் என்பதை விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய நீதியை உணர்ந்து கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் பாவங்களை நீக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசித்தால் தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள். இதை விசுவாசிக்கும் போது தான் கிறிஸ்தவத்திற்குள்ளே என்றாக முடியும். முதல் காரியமே இதுதான். மீதி உள்ள காரியங்களை எல்லாம் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். இயேசு சிலுவையில் ஏன் மரிக்கப்பட்டார் என்பதை அறியாமல் நீங்கள் கிறிஸ்தவத்திற்குள் வர முடியாது. இயேசு கிறிஸ்தவ ஏன் சிலுவையில் மரித்தார் என்றால் அவர் இரத்தம் சிந்தி உங்களுக்காக நேற்றும் என்றும் வரக்கூடிய காலங்களிலும் வரக்கூடிய எல்லா பாவங்களையும் அவர் பரிகரிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக வலது பாரத்தில் இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு விசுவாசிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக வர முடியாது. மீதி உள்ளவர்கள்லாம் நான் சொல்ல எடுக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், பந்தி எடுக்க வேண்டும், அதெல்லாம் வேறு. ஆனால் விசுவாசம் என்பது நிச்சயமாக அவருடைய அவர் செய்யக்கூடிய பாவ நிவாரண அந்த ஊழியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்த உடனே நீங்கள் ஆவியானவரால் வழிகாட்டப்படுகிறீர்கள். நீங்கள் எப்பொழுது விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஆவியினால் முத்திரையிடப்பட்டு நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். நீங்கள் உங்களை விட்டுக் கொடுத்தீர்களேனால் ஆண்டவரே உங்களை வழி நடத்துவார். இனி இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கும் அடிமுனைந்து சுவிசேஷங்களை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு மட்டும் உட்கார்ந்துட்டா போறாது. உங்களுக்கு தெரிந்ததை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொண்டவர்களை ஏதாவது ஒரு வழியை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லார்களோ அது அவர்களுடைய பிரச்சனை, ஆண்டவருடைய பிரச்சனை. ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அங்க தயாராகிறது மட்டுமில்லை, ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிக்க வேண்டும். அன்பான பிதாவே, கிறிஸ்துமஸ் நாளிலும் இந்த செய்தியில் உமது எப்படி சாத்தான் எந்த விதமான காரியங்களை செய்து அந்த மீட்பர்களை அழிப்பதற்கு பிரயத்தனம் பண்ணி தோற்று போனாலும் அதே மாதிரியாக இன்றும் அவன் விசுவாசத்தில் வரக்கூடியவர்களை தடை செய்கிறவனாக அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். அவைகளிலிருந்து இவர்கள் எல்லோரையும் மீட்டெடுத்து ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் உள்ள விசுவாசத்தால் அவர்கள் காலூன்றி அவர்கள் நிலைத்து நிற்கும் வழியாக நீ செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அவர்கள் உமது ஜனங்கள் ஆவார்கள். உண்மைக்கு உள்ள மேன்மையை அவர் தேடித் தருவார்கள். இதை நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி கூறி தேவனே இந்த சிறிய விண்ணப்பத்தை உமர் பாதப்படியில் வைக்கிறேன். அன்பான பிதாவே, ஆமென்.